எஸ் இளமதியின் பரஞ்சுடர் ஞானம் திருவண்ணாமலை தியானங்கள். வணக்கம். கடந்த பல ஆண்டுகளாக நான் மௌனவிரதத்தில் இருந்து தியானித்து வருகிறேன். மௌனத்தில் இருக்கும் பொழுது எந்த எண்ணமும் தோன்றாமல் இருக்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகம். ஆனால் என்னை பொறுத்தவரை மௌனமாக இருந்துவிட்டு மௌனமாக போய்விட்டு என் வாழ்க்கை என்ன அர்த்தம் இருக்கு. இந்த மௌனத்தில் இருக்கும் பொழுது இந்த உலக சேமத்தை பற்றி நினைத்து மௌனத்தில் இருக்கும்போது சில நல்ல விஷயங்கள் மனதில் தோன்றும். அந்த நல்ல விஷயங்களை உலகத்திற்கு பகிர்ந்து கொண்டால் நல்லது என்று கருத்தி அந்த மௌனத்தில் தோன்றிய சில குறிப்புகளை, அந்த எண்ணங்களை, சில கருத்துக்களை நான் குறிப்பிடுத்த வருகிறேன். அப்படி குறிப்பிடுத்து வந்தவற்றெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து பேச வேண்டும் என்று கருதுகிறேன். எனவே மௌனத்தின் குரல் என்ற பிறகு தலைப்பிலே நீங்கள் முன்னுரை பார்த்திருப்பீர்கள். அதன் பிறகு இன்று பேசுவதிலே சிந்தனையில் வரக்கூடியவெல்லாம் எனக்கென்று இல்லை, இவை உங்களுக்கென்று, உங்கள் வாழ்க்கைக்கென்று, உங்களுக்கு உதவுவதற்காக இவற்றையெல்லாம் படைத்தெழுகிறேன். இன்றைக்கு முதல் விஷயமாக எடுத்துக்கொள்கிறோம். எல்லா பல ஆண்டுகளுக்கு முன்பு சிந்தித்ததுதான் மனிதனுக்கு கூடாதது ஆணவம், ஈகோ. இந்த ஈகோ என்ற விஷயத்தை முழுக்க 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 மனிதன் வெல்ல வேண்டும். இதை வென்று விட்டால் அவன் வாழ்க்கையை வென்று விடுகிறான். அவன் தன துன்பங்களை, தோல்விகளை, கஷ்டங்களை, வேதனைகளை வென்று விடுகிறான். இதில் பெரிய எக்ஸாம் இது. எக்ஸாமில் பெரிய, அதாவது ரொம்ப கடுமையான பயிற்சி. அது என்னது என்று கேட்டால் எந்த மனிதனாலும் தாங்கிக் கொள்ள முடியாது, எந்த மனுஷனாலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வஞ்சனை, ஒரு துரோகம், ஒரு கொடுமை, ஒரு முதுகில் குத்துவது போன்ற ஒரு சம்பவம். இதுதான் மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாது. மற்ற எல்லாம் தாங்கிக்கலாம், உடல் நோய் தாங்கிக்கலாம், மனநோய் தாங்கிக்கலாம், எதையுமே தாங்கிக்கலாம். ஆனால் ஒருவன் செய்த துரோகத்தை, ஒருத்தி செய்த துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. அது இன்றைக்கெல்லாம் பார்த்தால் காதல் விஷயத்தில் ரொம்பவும் இந்த துரோகங்கள் நடக்குது. எனக்கு தெரிந்து பல இடங்களில் நல்லா பழகுவாங்க. அவள் அவனை விட்டு போயிடுவான், அவன் அவளை விட்டு போயிடுவான். எதனால் போகிறாங்க, எப்படி போகிறாங்க, எப்படி மாறுறாங்க, எங்கே அந்த உண்மை காதல் என்ன ஆயிட்டு இப்படிலாம் எனக்கு சந்தேகம் வந்தது. ஓ, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தாங்க முடியாது. இதுக்கு ஆணி வேர். ஒருத்தன் பெண்ணு கை விட்டு போட்டா அப்படி அப்செட் ஆகிறான். ஒரு பையன் கண் கை விட்டு போட்டா அந்த பொண்ணு அப்செட் ஆகிறான். அவங்க மனசு என்ன பாடுபாடுன்னு விட்டு போற யோசிக்கிறதே இல்லை, யோசிக்கணுமா இல்லையா? ஆனால் அதையெல்லாம் யோசித்து பார்த்தா எப்படி செய்வாங்களா, செய்வாங்களா? சரி, இதெல்லாம் மனசை வருத்தது போங்க, நடந்து நடந்து போச்சு. இப்போ இது வந்து எப்படி வருதுன்னா, இதெல்லாம் வினைகளால் வரக்கூடியதான், வேற காரணமே இல்லை. கர்மாவில் தான் நான் சென்ற பிறகு ஒத்தி ஏமாற்றியிருந்தால் இந்த பிறகு என்னை ஒத்தி ஏமாற்றுவாள். புரியுதா? ஒரு பெண்ணுக்கு போகிற உறவில் ஒருத்தர் ஏமாற்றிருந்தால் இந்த பிறகு அவன் இவனை ஏமாற்றுவான். இதுதான் கர்மா. கர்மா காரணம் இல்லாமல், காரியம் இல்லை, நெருப்பு இல்லாமல் போயாது. ஸோ இந்த காரணவாரியத்தை ஆராய்ந்து பார்த்தால் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தான் முடிவுக்கு வரும். அப்போ ஒப்புக்கொள்வதற்கு எது காரணமாக இருக்கிறது என்று கேட்டால், நமக்குள்ளே நமக்கு எதிராக இருக்கக்கூடிய நான் எனது நல்ல விஷயம் கேட்டுக்குங்க. மௌனத்தின் குரலில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களின் அடிநாதம் என்பது நான் எனது என்ற எண்ணத்தை ஒத்துழைக்க வேண்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் நான் எனது இருக்கிறேன். இந்த நான் எனது எனக்கு, ஐயோ நான் இப்படி ஆயிட்டேனே, எனக்கு இப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி, நான் இப்படி ஆயிட்டேன், எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, நான் இப்படி ஆயிட்டேனே, எனக்கு 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 நான் 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 இந்த ரெண்டு விஷயத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி தூக்கிறீங்க. இந்த ஆப்ரேஷன்ஸில் டாக்டர்ஸ் வந்து உடம்புல வயிற்று சின்ன கட்டி இருந்தால் கட்டி கட் பண்ணி கட்டன் த்ரோ நல்ல பதில, அதுபோல் கட் பண்ணி தூக்கி எரிஞ்சு பாருங்க. எஸ், கற்பனை எரிஞ்சு பாருங்க. நான் எனது ரெண்டு கட்டி ஒவ்வொருக்குள்ளே இருக்குது, ஒவ்வொரு மனிதருக்குள்ளே இருக்குது. பிரெயின்லனாலும் சரி, ரெண்டு கட்டி தான். செஸ்டில், லங்ஸில், ஹார்ட்டில், கிட்னிஸில், லிவரில், எங்கேனாலும் இந்த கட்டி ரெண்டு கட்டி தான் இருக்கும் எங்கேயுமே. ஏனென்றால் நான் எனது ரெண்டு இல்லாமல், நான் இல்லாமல் எனது இருக்காது, எனது இல்லாமல் நான் இருக்காது. எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா நான் ரொம்ப வாழப்படுவேன். நான் இப்படி ஆயிட்டேன்னா எனக்கு ஏதோ ஒரு ஆயிடுன்னு அர்த்தம். இப்போ நான் எனது ரெண்டு விஷயங்கள் தான் அது காரணம் இருக்கிறது. இப்போ வந்து நான் நல்லா சொல்கிற புரிஞ்சுக்குங்க. ஒரு காதலன் காதலிக்கு செய்யக்கூடிய துரோகம், காதலி காதலனுக்கு செய்யக்கூடிய துரோகம் மட்டுமல்ல, கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய துரோகம், மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய துரோகம். தொழில் பார்ட்னர் இருப்பாங்க ரெண்டு பேர், லப்பஸ்மாக இருப்பாங்க. அந்த தொழில் பார்ட்னர் ஒருவருக்கு ஒருவர் செய்யக்கூடிய துரோகம். நட்பு நெருக்கமாக இருப்பார்கள், அந்த நண்பர்களுக்குள்ளே செய்யக்கூடிய வஞ்சனை துரோகம். இவை எல்லாவற்றும் காரணம் நான் அதுதான். என் நண்பர் இல்லை, என் மனைவி இல்லை, என் காதலி இல்லை, என் கணவன், என் காதலன் இல்லை, என் கணவன் இல்லை, என்னுடைய காதலன் இல்லை, காதலி இல்லை என்று எடுத்து பாருங்கள். எனக்கு இல்லை, இவர்களெல்லாம் காதலித்தது வேறு, முடிந்து போயிட்டு. நான் காதலிக்கவில்லை, என் காதலன் இல்லை, என் காதலி இல்லை, என் கணவன் இல்லை, என் மனைவி இல்லை, என் நண்பன் இல்லை, என் வியாபார தோழன் இல்லை என்று எடுத்துக்கொண்டு விட்டால் எல்லாமே அப்படியே போயிடும். சத்தியபூர்வம் உண்மை. இது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் எனது நீக்கிவிட்டால் எல்லா காயங்களும் நம்மை விட்டு அகன்றுவிடும்.
கடைப்பிடித்து பாருங்கள், உங்களுக்கு மிக உபயோகரமாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த ரவுடிசம்ங்கிறாங்க இல்லையா, ரவுடிசம் வன்முறை கெடுமதி மற்றவர்கள் அழிப்பதற்கு கடமையாக இருப்பது, அழிப்பதே கடமையாக இருப்பது, இது எப்படி நடக்கிறது என்று கேட்டால், எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் உள்ளுக்குள்ளே இந்த ரவுடிச குணம் இருக்கிறது. ஒரு வன் நெஞ்சு, ஒரு வக்கர புத்தி, ஒரு கெடுமதி எல்லோருக்கும் உண்டு. அது மிகையாக இருப்பவர்கள் வெளிப்பட்டு சமுதாயத்தில் ரவுடி என்று பெயர் எடுக்கிறார். ரவுடிகள் என்பவன் என்ன என்னென்னாலும் செய்வான், அவனுக்கு மனசாட்சி இருக்காது, மற்றவர்களை கொல்லுவது வரை அவன் இஷ்டத்திற்கு செய்வான். அந்த ரவுடிசம் என்பது இருக்கக்கூடாது. இந்த ரவுடிசத்திற்கு காரணம் நமக்குள்ள இந்த சின்னதாக பொறிவிடக்கூடிய சிறிய எண்ணம், ஒரு காழ்ப்புணர்ச்சி. ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் அங்கேருந்து வருது. காழ்ப்புணர்ச்சியே பெருசாக வளர்ந்து வரும்போது ரவுடிசமாக அழிவு சக்தியாக மாறிவிடுகிறது. ஒரு தனக்கு இல்லையே அவனுக்கு இருக்கிறதே என்று கருதும் பொழுது அது வந்து காழ்ப்புணர்ச்சி ஆகுது. அந்த காழ்ப்புணர்ச்சி வளர வளர அந்த அந்த வளர்ச்சியாக இருக்கிறவனா அவன் அழிக்கணும்னு போயிருது. எவ்வளவோ அரசியலை பார்க்கலாம், ஏன்னா சினிமா துறையில் பார்க்கலாம், ஒரு வெற்றி பெற்றவனா அவன் அழிக்கிறதுக்கான சக்தி ஒரு கிளம்பி எங்கிறதுனா, அவனைப் போல நாம் ஆக முடியவில்லையே, அவளைப் போல நாம் ஆக முடியவில்லையே என்ற ஒரு வஞ்சனை, இந்த எண்ணம், ஒரு காழ்ப்புணர்ச்சி அப்படி வளர்ந்து ரொம்ப ரவுடிசமாக அமைது. இது அரசியல், கலை உலகம், பொது உலகம் என்றல்ல, குடும்பத்திலும் இருக்குது அந்த ரவுடிசம், குடும்பத்துக்குள்ளும் இருக்குது. ஏன்னா அந்த காழ்ப்புணர்ச்சி என்பது எங்கே இருந்தாலும் அது வளரும்போது ரவுடிசமாக மாறிவிடும். நல்ல குடும்பம் மௌனத்தின் குரலில் கிடைத்த கருத்துக்களை தான் கூட பகிர்ந்து கொள்கிறேன். வேறொன்றும் இல்லை, இறைவனை சிந்தித்து இறை தியானம் செய்து விளக்கேற்று விட்டு அமைதியாக தியானித்து அங்கிருந்து கிடைக்கக்கூடிய கருத்தை நாம் விழலுக்கு இறைத்த நீராக வீணாக்கிவிடக்கூடாது என்பவற்றை நான் குறிப்பிட்டுக் கொண்டு அவற்றை விளக்கி எடுத்து உருவாக்கி பேசுகிறேன். விளக்குடையான் கடல் மேவலும் அமையன் திருமண சொன்னது போல. எனவே இங்கே என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த காழ்ப்புணர்ச்சி குணம் ஒரு பொறி வளர்ந்து ரவுடிசமாக அழிவு சக்தியாக ஆவதற்கு காரணம் அதை அறியாமை ஒன்றுதான் அனுமதிக்கிறது என்பது உண்மை காட்டு. நமக்குள்ள அறியாம நம்ம இப்படி ரவுடிசம் பண்ணுறவங்க நம்ம பொறாமப்படுறவன், ஏன் பொறாமப்படக்கூடாது என்ற எண்ணம் எப்படி வரும் என்றால், முதலில் நமக்குள்ளே வரக்கூடிய இந்த அந்த காழ்ப்புணர்ச்சி என்ன இல்லையா, அந்த எண்ணம் வரும்பொழுது இது நமக்கு வேண்டாத எண்ணம். ஆரம்பத்திலே ஃபர்ஸ்ட்லேயே முளையிலே கிளங்குறாங்க இல்லையா, இப்போ நோய் வரும்போது ஆரம்பத்திலே குணப்படுத்திக்கணுங்கிறாங்க. ஆரம்ப நிலையிலே குணப்படுத்திவிட எந்த நோயும் குணப்படுத்தி விடலாம், அதிலே கூச்சப்படக்கூடாது, சொல்லுவதற்கு அச்சப்படக்கூடாது, மற்றவர்களை பகிர்ந்து கொள்ளலாம், தப்பில்லை. எனவே இந்த ரவுடிசம் என்பது எப்படி வருகிறது, சாதாரண நண்பர்களை வரும், இரண்டு நண்பர்கள் நெருங்கி பழகாருங்க, ஒருத்தர் ஒருத்தர் பறவை வரும்போது பறவை வளரும்போது அவன் தான் அழிவு சக்தியாக பாடிவிடும். தொழில் பார்த்ததுக்குள்ளே காழ்ப்புணர்ச்சி வரும், அது வளர்ந்து வரும்போது பறவை வரும். திறமைகளுக்குள்ளே ஒரு திறமை மிகுந்து மிகுதியாக வரும்போது இன்னொருவருக்கு அந்த திறமையை காணும்போது பொறாமை ஏற்படும். இது எங்கு வரைக்கும் வரும்னா, காதலுக்குள்ளே இருந்து கல்யாணம் பண்ணி வாழக்கூடிய கணவன் மனை வரைக்கும் வந்துடும். கணவன் மனைவிக்குள்ள வருவது மிக 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 ஆபத்தானது, அது வரக்கூடாது. மற்றவர்கள் வரலாம், வெளி உலகத்தில் வரலாம், வெளி உலகத்தில் விலகிடலாம், போயிடலாம், தப்பிச்சிடலாம். தன் நண்பு ஒரு பொறாமையோட ரெவல்யூஷன் பண்ணலாம்னா அவனை விட்டு விலகி நம்ம எங்கேயோ போயிடலாம், அவனை விலக்கிட்டு போயிடலாம். ஆனால் குடும்பத்துக்குள்ளே என்று கணவன் மனைவிக்குள்ளே இந்த ரெவல்யூஷன் வரக்கூடிய காலகட்டங்கள் இன்றைக்கு நிறைய வந்திருக்கிறது, செய்திகள் நிறைய தெரியும். இந்த காழ்ப்புணர்ச்சி என்பது வளர்ந்து வரும்போது கணவனுக்கு எதிராக மனைவியும் மனைவிக்கு எதிராக கணவன் ரவுடிசத்திற்கு மாறக்கூடிய காலங்கள் இன்றைக்கு நிறைய மாறி இருக்குது, செய்தியை வந்திருக்கிறது. ஏற்கனவே கலிகாலம் என்பார்கள். எனவே இந்த கலிகாலம் வருவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த காழ்ப்புணர்ச்சி வருவதற்கான காழ்ப்புணர்ச்சி தான். இந்த காழ்ப்புணர்ச்சி நமக்கு பலவிதமான கெடுமதிகளை, கெடுச்சிந்தனைகளை, அழிவுகளை, தீயசத்தில் ஏற்படுத்தும் என்று தெரிந்து கொண்ட பிறகு அந்த எண்ணத்தை அழிவோடு விடுவதற்கு ஒரே காரணம், நான் எனது என்ற எண்ணத்தை விட்டுவிடும். இப்போ கணவன் அந்த மனைவி, என் மனைவி இல்லை, நான் அவன் கணவன் இல்லை, இப்படி நினைத்து பாருங்கள், அந்த காழ்ப்புணர்ச்சி போய்விடும். மனைவி வந்தால் இவன் கணவன் இல்லை, நான் அவன் மனைவி இல்லை என்று எண்ணி பாருங்கள், அந்த காழ்ப்புணர்ச்சி விட. இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும் பொழுது அந்த நான் எனது என்ற எண்ணம் இருக்க இந்த நெருப்புக்கு தூவம் போட்ட மாதிரி நெய் விட்டால் எழுந்திட்டே இருக்கும் நெய் என்பது அக்னி. அதுபோல் இந்த தீய குணங்களுக்கு காழ்ப்புணர்ச்சிக்கு நாம் உரம்படுதல் ஆகிவிடும். இதை வளர்ப்பதற்கு காரணம் நான் எனது என்ற எண்ணம் தான், அது ஒரு அறியாமை. எனவே ஈகோ, இஜிஓ என்ற பயங்கரமான எதிர்ப்பான ஒரு விஷயம் மனிதர் பிறகு வழி நடத்தி சென்று அழிவு பாதையில் தள்ளிவிடுகிறது. அந்த வழியில் செல்லாமல் மனிதன் தன்னை உணர்ந்து வாழ்வதற்கு இந்த நான் எனது விட்டுவிடணும். சரி, இப்போ உங்களுக்கு ஒருத்தன் உங்களை ஒருத்த பராப்பட என்னை பார்த்து பராப்பட எண்ணித்து பாருங்க. இப்போ உங்களுக்கு பரவாயில்ல, நான் எதுக்கு அவனை பார்த்து பராப்பணும், அவனுக்கு எனக்கு என்ன இருக்குது?
நான் புறாப்படக்கூடாது, நான் தப்பு என்று நீங்கள் உணர வேண்டும். இவன் நம்மளை புறாப்பட்டனா அதை கண்டு நீங்கள் இப்போ ஆத்திரப்படப்படாது, அவனை கண்டு நீங்களும் புறாப்பட்டால் உங்களுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு கடுமையாக பேசிட்டான், அவன் பேசிட்டாங்க நீங்களும் படையின் கடுமையாக பேசினா அப்போ உங்களுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவன் அறியாதவன் உங்களை பார்த்து புறாப்படுறான், நீங்கள் அறிந்தவர்கள் புறாப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி என்றால் நான் எனது என்ற ஒரு அந்த ரெண்டு லைனில் ஈகோங்கிற ரெண்டு வார்த்தையில் வச்சு பாருங்கள். என் நண்பர் இல்லை, நான் அவன் நண்பன், எனக்கு அவன் நண்பன் இல்லை, நான் அவன் நண்பன் இல்லை, நான் அவன் நண்பன் இல்லை, எனக்கு அவன் நண்பன் இல்லை. இப்படி ஒரு தெளிவு ஏற்படுத்திங்க. வாழ்க்கையில் எதுவும் கடைசி போகப்படல, கணவன் வாழ்கிறேன், கடைசி ஆக ஒன்றா ஒன்றா வாழ்ந்து ஒன்றா சாகப்படுறது இல்லை, இடையிடையே சாவாங்க சொல்ல முடியாது. அதுபோல் அந்த முடிவை நினச்சி பாருங்க, ஒன்றாக போகிறோம் கணவன் மனைவியும் இல்லை, குடும்பம் வந்து விட்டோம், கர்மமுடைய வாழ்க்கை வந்து கொண்டிருக்கிறோம். இதில் நான் எனது நீக்கி விட்டு நான் வாழ்ந்தேன். இப்போது காழ்ப்புணர்ச்சி உங்கள் கணவன் உங்கள் மேலே காட்டுறாரு, அல்லது உங்கள் மனைவி உங்களை காட்டுறாரு, அது ரவுடிஷம் வளருதுன்னா அதுக்கு மாற்று சிந்தனை என்னென்னா, இந்த நான் எனது நீங்கி விட்டு அவங்க விட முடியல, அவங்க விடாதனால அவங்க வந்து உங்கள் மேலே காட்டுறாங்க, கணவன் உங்கள் மேலே ஆத்திரப்படுறாரு, அடிக்கிறாரு, துன்புறுத்துறாருன்னா நான் எனது இருக்கிறது அவருக்கு வந்து அது அறியாமை அவருக்கு விலகலை. ஆனால் இவன் நான் எனது வைத்துக்கொண்டு இவ்வளோ கடுமையாக நீ நடிக்கிறானே, என் அடிக்கிறானே, என் மாதிரி பேசி பாசுகிறானே அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணும்? மாற்று என்னது? இதுக்கு மாற்று இருக்குது, நான் எனது என்ற துன்பத்திற்கு மாற்று அன்பு, அன்பு, அன்பு. ஈகோக்கு இஜிஓ மூன்று எழுத்தா, மூன்று மூன்று லெட்டர். அன்புக்கு ஆ இன்பு அன்பு மூன்று எழுத்து. புரியுதா? ஆணவம் என்ற அறியாமையாகிய கோபமாகிய இந்த பொறாமையாகிய ஈகோவை வெல்லுவதற்கு எல்லா வகையான தீய குணங்களையும் எல்லா வகையான துர்க்குணங்களையும் வெல்வதற்கு அன்பு, அன்பு, அன்பு. அன்பை காட்டி பாருங்கள், அவன் என்ன கடுமையாக பேசுகிறான்னு தெரியும், என்ன மோசமாக பேசுகிறான் தெரியும், சப்பு மறுபடியும் அடிச்சிட்டான், ஐயோ சாரி கை வலிக்குதா என்று பாருங்கள். கேட்க முடியுமா? அன்பு இருந்தால் கேட்கலாம், அது அவனை மாற்றும். இன்னா செய்தார் ஒருத்தர் அவதான் நினைவு செய்து விடல், இதில் வள்ளுவர் சொல்லிக்காரு. மனைவியே இருக்கலாம், கணவன் கடுமையாக பேசிக்கலாம், சில மனைவி கணவன் அடிக்கிறவளும் உண்டு. சரி கை வலிக்குதா, சாரி பார்த்துக்கோ, கை பார்த்துக்க என்று சொல்லி பாருங்கள். அதாவது இதுக்கெல்லாம் காரணம் இந்த அன்பு இல்லாமல் தான் காரணம். அன்பை வளர்த்து விட்டோம் என்றால் வேறுபாடு இல்லாத அன்பு, பாகுபாடு இல்லாத அன்பு, மாறுபாடு இல்லாத அன்பு அனைவரிடம் காட்டினால் அந்த அன்பு அவர்களை ஆதரிக்கும், அரவணைக்கும், திருத்தும், மாற்றும். எனவே எல்லா வகையான பொறாமை குணத்திலிருந்து வரக்கூடிய ரவுடிசத்தை மாற்றுவதற்கு பதிலுக்கு நீங்கள் அன்பு காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக அறிவை பற்றி, இந்த அறிவு என்பது வளர்ந்த நிலையில் ஞானமாகிவிடும். அறிவு ரொம்ப ஆழ்நிலைக்கு போகும்பொழுது அங்கே ஞானமாக மாறிவிடும். அதான் வேறு அறிவை வந்து ஞானமாக மாற்ற வேண்டும். அதுக்கு என்ன செய்வது என்றால், அறிவு மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு செய்யாமல் மற்றவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும், மற்றவர்கள் அன்பு காட்ட வேண்டும், மற்றவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நினைப்பது தான் அறிவு. அதுதான் அறிவு. அந்த அறிவை நாம் வளர்த்துக்கொண்டே வந்தால் அந்த அறிவு என்ன செய்யும் என்றால், நமக்குள்ளே உள்ள எதிரான எண்ணங்கள், சூழ்நிலைகள், மனிதர்கள் எல்லாரும் நேர்மறையாக மாற்றிவிடும். உண்மை எப்படிப்பட்ட நிலையில் மாற்றுகிறது என்று கேட்டால், இப்போது பல பேர் நைட்டில் தூக்கம் லேட்டாக வரும், சரியாக வராது. இன்னும் தூக்கம் வராதவங்களாம் யோசிச்சு பார்த்துருந்தேன்னா அறிவு நிறையா வர விட்டுப்பாங்க. அந்த தூக்கம் வராதவங்க ரெண்டு டைப் இருப்பாங்க, தூக்கம் வரவில்லை என்று புலம்புகளில் ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று, இந்த பண விஷயமாக மிகுந்த எதிர்பார்ப்பு, ஆசை, உலக இச்சைகளை நிறைய கடவுளை வளர்த்துக்கொண்டு பிறகு சரியாத்துக்கு வராது. நான் நல்லா வளரும், நான் வளரணும், நான் பொறியாளாகணும், அப்படி இப்படி போட்டு பிழ்த்தப்பட்டே தான் தூக்கம் வராது. அதே நேரத்தில் உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், உலகத்தில் உள்ள பாழ் நிலைகள், உலகத்தில் ஏழ்மைகள் நிலைகள், உலகத்தில் நோயாளிகள் நிலைமைகள், உலகத்தில் காயப்பட்டோர் நிலைமைகள், உலகத்தில் வறுமையில் உள்ள நிலைமைகள், இப்படியெல்லாம் உலகத்தில் எவ்வளவோ அவலங்கள் இருக்குது. இந்த அவலங்களை பற்றி எண்ணி கவலைப்பட்டு அவர்கள் அவலங்கள் தீர வேண்டுமே, நாம் நல்லா இருக்கும், நம்மை போல எல்லாரும் நல்லா இருக்குமே என்று நினைத்து பார்த்தால் அவருக்கு தூங்குற. ஏன்னா அவன் வந்து கவலைப்பட ஆரம்பிச்சுவான், ஒரு செய்தி வந்திருக்கும், அங்கே ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு நல்லவனுக்கு ஏமாற்றிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, அவன்கிட்ட பணத்தை போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க, அவனை அடிச்சு போட்டு போயிட்டாங்க. சர்வசாதாரம் நடக்குது. இப்போது ரோட்டில் டூ வீலரில் போகிறோம், நம்ம ஆட்டோ போகுது, பஸ் கார் போகுது, இந்த ஆட்டோவில் சில பேர் போவாங்க, ஆட்டோக்கார் என்ன பண்ணுவான்னா, சில பேர் சில இல்லாத சொல்ல நம்ம சிக்னலில் போய் நின்னோம்னா அவன் வந்து என்ன பண்ணுவான், சிக்னல் நிற்க மாட்டாள், போ 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 நம்ம சொல்லுவான், நாம் நம்ம போனப்போ அவன் வழிவிடணுமா. இப்போ நம்ம மீறி சிக்னலில் போனோம்னா ஏற்று வர கிராஸ் பண்ணி வந்து அந்த ஒன்று டேஷ் ஆகிடும்.
ஆகினால் நான் போகணும்னா அவங்க நான் ஓவர்டேக் பண்ணி நம்மள்கிட்ட சண்டை போடுவான். இந்த மாதிரி எனக்கு வந்திருக்காங்க, என்ன போச்சுன்னா போக மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதாவது கேட்டோம்னா உடனே கையை தூக்கி இறங்கி வந்து அடிக்க வர மாதிரி வருவான். இந்த மாதிரி என்கிட்ட வந்திருக்காங்க. உண்மை சொல்கிறேன், ஏன்னா நியாயம் நன்மை உண்மை என்பதை கடைப்பிடிக்க இன்றைக்கு யாரும் தயாராக இல்லை. அப்படி ஓவர்டேக் பண்ணி போகும்போது உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த கொடுமையெல்லாம் பார்க்க மன வேதனைப்படுது. ஏன்னா இப்படிலாம் இருக்காங்களே, அது அனுப்பிடுற ரொம்ப நேரம் வேதனையாச்சு. நம்ம ஆட்டோ என்ன சிக்கனல் நின்னோம், நல்லதானே செஞ்சோம், ஆனால் ஏன் என்ன சண்டை போறார். அப்போ என்ன அர்த்தம், இது என்ன பொருள், என்ன சொல்லுவீங்க? வேதனைப்படுகிறது அப்போ தூக்கம் வராமல் போகுது. அப்போ உள்ளத்தில் நல்ல உள்ளம் முறங்காது என்பது வல்லவன் வகுத்ததான ஒரு பாட்டே இருக்குது. இப்போ நல்ல சிந்தனை, உலகம் நல்லா இருக்கணும், உலகத்துக்காக கவலைப்படுபவர்கள் யார்? சித்தர்கள், ஞானிகள், அருளாளர்கள், ரிஷிகள், முனிகள். இவங்களும் தூக்கமே கிடையாது. முனிவர்கள், ரிஷிகள், ரிஷிபத்தினிகள்லாம் வந்து நைட்டில் தூங்க உட்காந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் குகைக்குள்ளேயும் மனாந்திரத்துக்குள்ளேயும் ஏதோ போனால் கேள்வி தோணும் இல்லையா? ரமண மகிழ்ச்சி எடுத்துங்க, பாதாளிங்கத்தில் போய் எங்கள் நம்ம திருவண்ணாமலையில் அதுக்குள்ளே உட்காந்தார். அவர் மேலே புத்து மூடிச்சு, அப்படியே கரையை அரைச்சி மூடிச்சுங்க. அதுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கார், படுக்கவரை தூங்க நிற்கலாம். அவர் உட்காந்தலையே இருக்கிறார் தவத்தில். அவர் இங்கே தூக்கம் தூங்கினா உட்கார முடியும், அப்படி தூக்கமே இல்லாமல் தான் இருந்தார். முழுக்க தூக்கத்தை தொலைத்து விடுந்தார். அடுப்பு சோதி, அல்பெருஞ்சோதி, வல்லற்பெருமா, சிதம்பரம் ராமலிங்க அடிகள், அவர் தூக்கம் இல்லாமல் தான் இருந்தார். ஏதோ சில இருந்தாலும் கண்ணாடிவார். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் மற்றவர்களுக்காக கவலைப்படுது, உலகத்துக்காக கவலைப்பட்டார். ரமணர் தனக்காக கவலைப்பட்டார், தனக்கு வீடு வேணும், வாசம் வேணும், பணக்காரன் வேணும், ஆசைப்பட்டார். அதெல்லாம் கிடையாது. உலகம் விடைய வேண்டும், மக்கள் துன்புறக்கூடாது, பாவங்கள் நீங்க வேண்டும், கர்மாக்கள் அகல வேண்டும், எல்லோரும் நிம்மதியாக நல்வாழ்வு பெற வேண்டும் என்று தானே கனவு கொண்டார். அப்படிப்பட்டவருக்கு எதுக்கு தூக்கம் வராமல் போச்சு? காரணம், எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ற கனவு. அந்த கனவு உள்ளவர்களுக்கு தூக்கம் இல்லை என்றாலும் பாதிப்பு கிடையாது. திரும்ப நிறைய பேசுவாங்க, இவ்வளவு நேரம் தூங்கணும், பெட்டா பாலிசம் கேடும், அப்படியாக இப்படியே தூங்கணும். கரெக்ட், தூக்கம் வரணுமே, எப்படி வரும்? ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள். உலகம் எப்படி போனா என்ன, நம்ம நல்லா இருந்தால் போகணும், அடுத்தவன்கிட்ட அடிச்சு பிடுங்கி தின்னுட்டு நல்லா தூங்குறவங்க இருக்காங்க, நினைக்கிறாங்க பாருங்க. மற்றவன்ட்டு அடிச்சு கொடுங்க, மற்ற ஏமாத்தான் அஞ்சா பண்ணா என்ன பண்ணா, கடைசியில் நல்லா இதை பற்றி கோபம் நல்லா தூங்குவான். அவனுக்கு உலகத்தை பற்றி கவலையே இல்லை, உலகத்தை பற்றி கவலைப்பட்டா தூக்கம் போயிடும். அவன் அதுக்கு தேவையில்லை, நான் எதுக்கு கவலை பண்ணணுமா? இப்போ நம்ம கேட்குறேன், என்னையே தெரிஞ்சு எத்தனை பேர் என்ன உலகத்தை இவ்வளோ மோசம் இருக்குது, என்ன எப்படி தேவை கவலைப்பட்டேன், நான் எது கவலைப்படணும்? என் நண்பனே அவர் இருந்தான், உலகம் எப்படி கெட்டு போகுது, நான் எது கவலைப்படும், அவனுக்காக கேட்டு நான் என்ன கற்றுக்க முடியுமா? உலகத்தை கவலைப்பட மாட்டேன். கடைசி என்னென்ன நல்லாவே இல்லை, அவன் கஷ்டப்பட்டே தான் இருந்தான். மற்றவங்களும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்ல விட, மற்றவர்கள் கவலைப்படணும். மனிதனாய் பிறந்தது மற்றவர்கள் கவலைப்பட்டால் தான் அவன் மனிதன். அப்பொழுதுதான் அவனுக்கு இறைவன் இறங்கி வருவான். கருணை தான் இறைவன் வடிவம், இறக்கம் தான் இறைவடிவம், அன்பு தான் இறை வடிவம். அந்த அன்பின் வடிவாக நம்ம இருந்தோம் என்றால் உலகத்தில் தூக்கம் கெட்டாலும் பரவாயில்லை, தூங்க வடக்கு தூங்கலாம் தூவார்த்தாலும் பரவாயில்லை. இதை நீ கடைப்படுத்து, உலக வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள். இதற்கு தடையாக இருக்கக்கூடிய நான் எனது எண்ணத்தை நீங்கள் அகற்றிவிட வேண்டும். அடுத்தபடியாக இந்த மௌனத்தின் குரல் என்ற தியான குறிப்பிலிருந்து அடியில் இன்னைக்கு சொல்ல விரும்புவது அர்த்தப்படியாக, ஒரு மனிதன் இறுதிக்காலம் எப்படி இருக்கும் யோசிப்போம். இறுதிக்காலம் எப்படி இருக்கும், நம்ம பேரண்ட்ஸை பார்க்குறோம், நம்ம பேரண்ட்ஸ் இறுதிக்காலம் எப்படி இருந்தது, நம்ம பேரண்ட்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ், எதிர் வீட்டுக்காரங்களுடைய பேரண்ட்ஸ். நமக்கு இருந்தது தானே, எதிர் வீட்டில் இருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ், இப்போ என் நண்பனுக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, என் பேரண்ட்ஸ் இருக்காங்க. என் பேரண்ட்ஸ் இறுதி காலம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். நண்பருடைய பேரண்ட்ஸ் காலம் எதிர்காலம் இறுதி காலம் எப்படி நான் பார்த்துருக்கேன். இதிலிருந்து ஓவரால் நான் தெரிந்து கொண்டது என்னவென்று கேட்டால், கடவுளையே எண்ணி கடவுளுக்கு உண்மையாக கடவுள் மீது அன்பு காட்டி கடவுளையே பக்தி செலுத்திக் கொண்டு இருப்பவர்கள் இறுதி காலம் ஆரோக்கியமாகத்தான் இருந்திருக்கு, பாதகம் இல்லாமல் இருந்திருக்கிறது, பெரிய சீரழிவு இல்லாமல் இருந்திருக்கு. கடவுளை நம்பாமல், கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல், கடவுளை பெரிதாக ஏற்றுக்கொள்ளாமல் தன்னையே ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், தன்னை பற்றி மட்டும் கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இறுதி காலம் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் சிரமமாக இருக்கும், இருப்பாங்க நல்லா இருப்பாங்க, சிரமப்படுவாங்க, சிரமம் அல்லது கடவுளை கடவுளை துவேசிக்காமல் கடவுளை எதிர்க்காமல் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அப்படி பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் கடவுளையே எதிர்ப்பவர்களுக்கு, கடவுளை கடுமையாக வெறுப்பவர்களுக்கு இறுதி காலம் கடுமையான நரக வேதனையோடு இருக்கும். நான் நிறைய பேர்த்தை பார்த்துருக்கேன், ஓவரால் கடவுளை வெறுத்து துவேசனம் பண்ணி கடவுளை பகித்து நாத்திகம் பேசியிருப்பவர்கள் இறுதி காலம் மிக மிக மோசமாக இருக்கும். ஏனென்றால் கடவுள் படைத்த இந்த உலகம், கடவுள் படைத்த இந்த உடல், கடவுள் படைத்த உயிர், கடவுள் படைத்த மனம்,
கடவுள் படைத்த ஆன்மா இவை எல்லாவற்றையும் அறியாமல் இவை எல்லாவற்றையும் இல்லை இல்லை என்று கடவுளை ஒட்டுமொத்தம் இல்லைன்னு சொல்லும் பொழுது இவை எல்லாம் தத்தமது குணங்களை காட்டும் பொழுது எப்ப இறுதி காலத்து இறுதி எடுத்து இடையில வந்தா இளமையில வந்தா மீறி சொல்லலாம் முதுமை காலத்துல வந்தா ஒன்னும் கிட்டு போக முடியாது அங்கிட்டு போக முடியாது ஏதாவது ஸ்டாக் மாதிரி வந்து விழுந்தவளுக்கு எங்களுக்கு யாரும் உதவ மாட்டாங்க உயிர் போன உயிரும் போகாது வாழனா வாழ முடியாது நோயும் குணமாகாது ஒரு இப்படி இல்லை அப்படி இல்லாமல் ஒரு கடுமையான சிறை வாழ்க்கை அவள் இந்த போல ஒரு சிறைக்குள் கொடு நரக சிறைக்குள் இருப்பது போன்ற நிலைமையைத்தான் கடவுளை இல்லை என்று சொல்லுவார்கள் வாழ்க்கை இருக்கும் கடவுள் இருக்கார் இல்லையே என்று ரெண்டும் அறியாமல் போகிறது கொஞ்சம் பாதகம் போகிற கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் கடவுளே கதி என்று கடவுள் கதியாக கடவுளை கெட்டியாக பற்றி கொண்டு போய் இறுதி காலம் அவருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக மற்றும் உலக ரீதியாக தங்கள் கர்மாவிலிருந்து அவர்களுடைய துன்பங்களை உண்டாக கூடாங்க கடவுளே கடவுளே இந்த கெட்டியாக காலைப்படுத்திக் கொண்டு தத்தமது தவறுகளுக்காக தத்தமது பாவங்களுக்காக தத்தமது குற்றங்களுக்காக அவர்கள் வருந்தி முறையீடு செய்து அழும் பொழுது அங்கே முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல விதமான சாவு அப்படியே சிரிச்சுட்டே பார்க்க அப்படி போகிறாங்க அப்படி படுத்துக்கிட்டே பார்க்க அப்படி போகிறாங்க நல்ல விதமாக போகும் அப்படி ஆசிரியம் பண்ணி போக சில பேர் எல்லாரும் கூப்பிட்டு ஆசிரியம் பண்ணாங்க தலையை கை வச்சு கை வச்சு அப்படி அவங்களுக்கு தெரியும் ஆரோக்கியமாக இறைவனை போக போயிடணும் சந்தோஷமாக அந்த இறைவனை போகிறேன் சந்தோஷமாக போகிறேன் எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள் ப்ளஸ் பண்ணிட்டு போவாங்க அந்த மரணத்தை எல்லோரும் உருவாக்க வேண்டும் அந்த மரணம் வருவதற்கு எல்லோரும் இறைவன் அன்பாக இருக்க வேண்டும் இந்த மௌனத்துக்கு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லுகிறோம் அடுத்தபடியாக இந்த மௌனத்தின் குரல் ஒரு குறிப்பில் எனக்கு கிடைச்சது என்னென்னா குரு தேவையா தேவையான்னு பல பேர் கேட்குறாங்க குரு நமக்கு தேவையா எது குரு குரு வேணும் நான் குரு ஏன் வேணும்னு சொல்ல விரும்பலை இப்போ நான் அதை காட்டே விரும்பலை குரு என்பவர் நமக்கு நல்வழி காட்டி நம்மை கெட்டு போகாமல் வழிநடத்தி செல்லப்படுவர் அதுதான் குரு நாசார் வழிகாட்டுவர் எப்படி என்ன ஏது அது எங்கே போய் தர்றது என்ன ஏது எங்கே போய் தர்றது எங்கே போய் தர்றது இப்படி வச்சுங்க நீங்கள் ஒரு கார் வச்சுருங்க அந்த காருக்கு ஒரு டிரைவர் வேணும் அந்த டிரைவருக்கு நீங்கள் உடனே இப்போ எனக்கு வேணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அவசியம் ஏற்படுது டிரைவர் எப்படி பிடிக்கிறது பேப்பரில் சிறுசாக விளம்பரம் கொடுங்க டிரைவர் தேவை இல்லையா ஒரு விளம்பரம் தெரியும் நிறைய பேர் வரேன் அதில் ஒரு டிரைவரை பார்த்து அவங்க லைசன்ஸு அவங்க எக்ஸ்பீரியன்ஸு அவங்க வயசு ஒரு டிரைவர் தேர்ந்தெடுக்கணும் அவங்க வயசு கொஞ்சம் நல்ல கொஞ்சம் வயசானவராக இருக்கணும் சர்வீஸ் உள்ளவராக இருக்கணும் முகத்தை பார்த்தா தெரியும் அகத்தில் அளவு முகத்தில் அந்த டிரைவர் தேர்ந்தெடுக்கணும் ஒரு டிரைவர் தேர்ந்தெடுத்து காரை ஒப்படைச்சிட்டோம்னா அப்போ நம்ம நிம்மதியாக தூங்கலாம் ரஃப்பான டிரைவரை கூப்பிட்டு ஒப்படைச்சோம்னா அது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா டிரைவர் எப்படி டிரைவரும் பார்த்து நம்ம எடுக்கணும் ஆனால் எந்த டிரைவரும் தெரியாமல் போய் கேரி உட்காந்து போகிறது இருக்குது இல்லை பஸ்ஸுகளில் பார்த்தோம்னா நான் வர்ற பஸ்ஸில் சென்னைக்கு வரும்பொழுது 10-20 ஆண்டுக்கு முன்னால் வந்து நான் ஏறி உட்காரும்போது அந்த டிரைவர் பத்தில் ஒரு மாதிரி இருந்தார் ரொம்ப ரஃப்பாக இருந்தார் என்ன இருந்தாலும் எப்படி ஓட்டுவான் தெரியல ஒன்றும் சொல்லி நம்ம அந்த பஸ்ஸுக்கு போகிறோம் நமக்குன்னு தனியாக டிரைவர் போட முடியாது காரணம் நம்ம ஆளை பார்த்து மூஞ்சி பார்த்து இப்போ என்கொயரி பண்ணி போடலாம் டிரைவர் எப்படி எப்படி வரான் எங்கெங்கோ எப்படி சேர்ந்ததான் வேலைங்க அந்த டிரைவரில் உட்காந்து போயிட்டு இருக்கும்போது திருச்சி வர வழியில் வழியிலேருந்து நல்லா ஃப்ரண்ட் ஷீட்டு கண்டக்டர் ஷீட்டு மேலே தூங்கிட்டே வரேன் டவால் சத்தம் கண்ணாடியே மேலே வந்து முடிச்சு பார்த்தா வண்டி லாரியில் போய் ஈடு நிற்குது நல்ல வேலை கண்டக்டர் பின்னாடி இருந்துருக்காரு இது ஸ்டேட் எஸ்இடிசி கவர்மெண்ட்டுடைய பஸ் இது திருவள்ளூர் போக்குவரத்து அப்போ திருவள்ளூர் போக்குவரத்து கழகம் கண்டக்டர் பின்னாடி இருந்ததுனால அவர் தப்பிச்சார் நான் தான் ஃப்ரண்ட் ஷீட்லேருந்து என் ஷீட்டுக்கு முன்னாடி ஷீட் வரைக்கும் அடிபட்டுச்சு லாரியை இப்போ இந்த டிரைவர் நான் இப்போ பார்க்கும்போது எனக்கு பார்த்தேன் பஸ்ஸில் இருக்கும்போது அந்த டிரைவர் மாதிரியாக இருக்கார் எப்படி ஒன்று போகும்போது கரெக்ட் சாப்பிட்றான்னு நினச்சி கரெக்டாக ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டார் அச்சா சரி இப்போ என்ன ஆகுது அந்த டிரைவர் நம்மளை வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டார் இப்போ நம்ம காருக்கு ஒரு டிரைவர் தேர்ந்தெடுக்கிறோம் யாராவது ஒரு ரவுடிஸ் மாதிரி இருப்பான் இல்லை ட்ரிங்க் சாப்பிடக்கூடிய இருப்பான் போய் டிரைவராக போட முடியுமா டிரைவர் நிறைய பேர் ட்ரிங்க் சாப்பிட்றாங்க அப்போ ட்ரிங்க் சாப்பிட்டு வண்டி ஓட்டுறக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம காருக்கு ஒரு டிரைவர் தேர்ந்தெடுப்போம் எப்படி தேர்ந்தெடுப்போம் வாழ்க்கைக்கு ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் ஒரு காருக்கு டிரைவர் தேர்ந்தெடுக்கிறது அப்படி தான் அவங்க எப்படி பண்ணுறாங்க நல்ல சர்வீஸாக நல்ல வயசு பேசி பார்க்கணும் அவனுக்கு கெட்ட பழக்கம் அவளுக்கா இவ்வளோ பார்த்து டிரைவர் இருக்கணும் அப்படி எடுத்துகிட்டு அந்த டிரைவர் ஒப்படைச்சாச்சுன்னா வாட் நிம்மதியாக இருப்போம் நல்ல டிரைவர் ஏறி உட்காந்து அப்போ நம்ம டிரைவர் என்றைக்கு நல்லா இருக்கணும் கரெக்டாக பண்ண நிம்மதியாக படுக்கணும் பாஸ் அதுபோல் வாழ்க்கையிலே நமக்கு வழிகாட்டுவதற்கு குரு தேவை அந்த குருவை தேடி இந்த குருவிட்ட போய் சரணிச்சோம்னா அந்த குரு நம்ம வழிநடத்தி கொண்டு போவார் நல்ல விதமாக கொண்டு வருவார் எந்த பாதகமும் இல்லாமல் ஆபத்தெல்லாம் காப்பாற்றுவார் எனவே எப்படி காருக்கு ஒரு டிரைவர் தேவையோ அதுபோல் அந்த வாழ்க்கைக்கு ஒரு குரு தேவை இதைத்தான் உங்களுக்கு இந்த மௌனத்தை போய் சொல்ல விரும்புகிறேன் அடுத்தபடியாக மனிதன் பால் போன்ற மனமுடையவராக இருக்க வேண்டும் பால் போன்றன்னா வெள்ளையாக வெண்மை படுத்த உள்ளத்தோடு இருக்க வேண்டும்
பால் போல மனசியா. இந்த பால் போல மனசுங்கிறது எப்படி இருக்குன்னா, நல்ல எண்ணம் நல்ல சொல் நல்ல செயல், இது மௌனத்துக்குள்ள எனக்கு கிடைச்ச விஷயம். நல்லது நீங்க நல்லது சொல்லுங்க, நல்லது செய்யுங்க, இது மூன்று செய்தால் பால் போன்ற மனம், பால் போன்ற முகத்தை பார்த்தா பால் போல இருக்கும், பால் மாறாதவன் சொல்லுவாங்க. முகத்தை பார்த்தா குழந்தை மாதிரி, குழந்தை வந்து பால் அறிந்துக்கிட்டு வரைக்கும் நல்லா இருக்கும், பால் அறிந்துட்டு விட்டுட்டு உணவுக்கு திங்க சாப்பிட ஆரம்பிச்சோன்னா அது இப்படி ரஃப் ஆகி போயிடும், சட்டை ஒன்றும். எனவே பால் போல மனம் இருக்க வேண்டும் என்றால் நல்ல எண்ணம் நல்ல சொல் நல்ல செயல் இது கடைசி வரை இருந்தால் அது பால் மனம் தான். குழந்தை மனம் போல் இருக்கும், குழந்தை முகம் போல மனிதனுக்கு கடைசி வரை இருந்து கொண்டிருக்க வேண்டும், இளமையோடு இருக்க வேண்டும் என்றால் நல்ல எண்ணம் நல்ல சொல் நல்ல செயல் இவற்றை நீ கடைப்பிடிக்க வேண்டும். ஏற்ற அந்த மௌனத்துக்கு சில விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்திருக்கிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளை இவற்றை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.